என்ன சொல்ற? அவரோட ரிப்போர்ட்டும் வந்துட்டா ரெண்டையும் ஒரே இதை சொல்லிடுவேன். அதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? ஒரு ஹாஃப் அன் அவர் வெயிட் பண்ணுங்க, அந்த ரிப்போர்ட்டும் வந்துடும். ரெண்டையும் ஒன்னாதே வச்சு சொல்லிடலாம். ஓ சரிங்க. அப்போ நாங்க போயிட்டு வரட்டுங்களா இல்ல இங்கே வெயிட் பண்ணட்டுங்களா? இங்கே வெயிட் பண்ணுங்க, ஹாஃப் அன் அவர்ல வந்துடும். வந்தோடனே பாத்துட்டு போயிடலாம். சரிங்க டாக்டர். சரி போயிட்டு வாங்க. சரி வாங்க போலாம். என்ன சொல்லுவாங்க எது சொல்லுவாங்களோன்னு பயமா இருக்குங்க. எதுக்கு பயப்படுற? அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது. ஒண்ணும் இல்ல, உங்களை இங்க பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். சரி என்ன சொன்னாங்க ஹாஸ்பிடல்ல? ரெண்டு பேருக்கும் எல்லா டெஸ்ட்டும் எடுத்திருக்காங்க. ஒரு ஹாஃப் அன் அவர் வெயிட் பண்ணுங்க, நாங்களே கூப்பிட்றோம்னு சொல்லியிருக்காங்க. கூப்பிட்டா தான் என்ன ஏதுன்னு தெரியும். சாப்பிட்டீங்களா ரெண்டு பேரும்? இல்லை சாப்பிடல, வெறும் வயிற்றோட வர சொன்னாங்களா, அதனால வெறும் வயிற்றோட எல்லா டெஸ்ட்டும் எடுத்தாச்சு. இப்போதான் போய் சாப்பிட போறோம். சரி வாங்களே, எல்லாரும் பக்கத்துலயே போய் சாப்பிடலாம் வாங்க. அட உங்களுக்கு எதுக்கு சிரமம்? நீங்க கிளம்புங்க, குழந்தைய வச்சுட்டாங்க இங்கன்னு இது கலையிறது நாங்க பாத்துக்கிறோம். இதுல எங்களுக்கு எந்த சிரமமும் கிடையாது. வாங்க எல்லாம் சாப்பிட்டுட்டே வந்துடலாம். என்ன சொல்லிட்டேன், எதுக்கு அப்படி கோவப்படுற? இங்க பாருங்க அத்த, நான் ஒண்ணும் யாரையும் நம்பல. என்ன நம்புறேன்? என்னோட சமையலை நம்புறேன். எனக்கு நம்பிக்கை இருக்கு இனி மாசம் மாசம் இந்த அளவுக்கு காசு வரும்னு. அதனால சீக்கிரம் நம்ம கடைக்கால் போடுறோம். நல்ல நாள் நீங்க பாருங்க, இல்லையா நானே பாத்துக்குவேன். பத்திரகாளி, இப்ப அத்த என்ன சொல்லிட்டாங்க? நீங்க இப்படி பேசுறீங்க. ஏங்க நீங்களே அங்க எடுபடி மாதிரி சும்மா அதை இதை எடுத்து கொடுக்க வைக்கிறதான் பாக்குறீங்க. நான் தான் சமைக்கிறேன், எனக்கு தான் தெரியும் அந்த வலியும் வேதனையும் என்னன்னு. அதனால எனக்கு என்ன தேவையோ அதை நான் செய்யணும், அவ்வளவுதான். ஜானகி நீ ஏதோ நினைச்சுக்காத சரியா? பத்திரகாளி ஏதோ இதுல அப்படி பேசிட்டு போறா. இல்லத்த, நான் ஒன்னும் நினைக்கல.
இந்த பத்திரகாளிக்கு திடீர்னு என்ன ஆச்சு? இப்படி இவ எப்பயும் நடந்துக்க மாட்டான். இன்னைக்கு என்ன புதுசா இந்த மாதிரி பேசுறா? என் குடும்பத்துக்கு மட்டும் என்ன இப்படி ஒண்ணு இல்லைன்னா ஒண்ணு ஒண்ணு இல்லைன்னா ஒண்ணு வருதுன்னே தெரியலையே. இத்தனை நாள் வரைக்கும் நல்லா இருந்த மனுஷன் இன்னைக்கு திருந்தி நல்லா இருக்கும் போது இப்படியே ஆகணும். எனக்கு நீ இருக்கிறது இந்த மனுஷன் தானே, இப்படி ஆஸ்பத்திரியில வந்து படுத்துக்கிட்டா நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ கடவுளே, யாரும் வந்து எதுவும் சொல்லவும் மாட்டேங்கிறாங்க. என்னாச்சு ஏதாச்சு, நான் இப்ப எப்படிதான் தெரிஞ்சுக்கிறது? ஐயோ மூக்குல எல்லாம் என்னத்தையும் மாட்டி வச்சிருக்காங்களே. அந்த டாக்டர் வெளியே வராம இருக்கு, சரி வெளியே வராங்க போல. ஏமா என் பூசதுக்கு என்னமா ஆச்சு? ஏமா அப்படி உள்ள படுக்க வச்சிருக்கீங்க, மூக்குல எல்லாம் என்னத்தையும் மாட்டி வச்சிருக்கீங்க, என்னமா ஆச்சு? ரொம்ப வயசானவங்களா இருக்காங்களே, இவங்க கிட்ட சொன்னா தாங்குவாங்களா? ஏமா சொல்லுங்கம்மா, அவருக்கு என்னமா ஆச்சு? எனக்கு இருக்கிறது அந்த மனுஷன் மட்டும்தான் ஆதரவுக்கு, சொல்லுங்கம்மா. ஏமா நீங்க மட்டும்தான் வந்திருக்கீங்க, உங்க பிள்ளைங்களாம் யாரும் வரலையா? ஏமா என் பிள்ளைக்கும் எங்க வீட்டுக்கும் பேச்சுவார்த்தை இல்லம்மா, அதனால அவங்களுக்கு எல்லாம் இது தெரியாதுமா. காலகட்டத்துல இந்த மாதிரி வர்றது எல்லாமே சகஜமாவே போச்சு. கொஞ்சம் நீங்க புரிஞ்சுக்கோங்க, உங்க வீட்டுல யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு போன் பண்ணியாவது சொல்லுங்க, அவங்கள உடனே வர சொல்லுங்க. ஏமா நான் கூப்பிட்டா என் பொண்ணு போன் எடுக்க மாட்டா, வரவும் மாட்டாமா? யாரு போய் கேட்க வைக்க எனக்கு ஒண்ணும் தெரியல. நான் உன்னை தெய்வமா நினைச்சு சொல்றமா, நீயே அவளுக்கு போன் போட்டு வர சொல்றியாமா? சரி சரி நம்ப சொல்லுங்க, நான் பண்றேன். 98 67 86 29 50. இருங்க. ஐயோ இவங்க சொல்றதெல்லாம் பார்த்து பயமா இருக்கே, ஜானகி எப்படியாவது போன் எடுக்கணுமே. ஹலோ யார் பேசுறீங்க? உங்க பொண்ணு பேர் என்னங்க? ஜானகி. எங்க, நாங்க பிஎஸ்கே ஹாஸ்பிட்டல்ல இருந்து பேசுறோம், சொல்லுங்க. எங்க உங்க அப்பா சங்கருக்கு ஹார்ட் அட்டாக், அவருக்கு துணையா உங்க அம்மா மட்டும் தான் வந்திருக்காங்க. அவங்க கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேச வேண்டியதா இருக்கு, ஆனா அவங்க வயசானவங்கனால அவங்க கிட்ட சொன்னா அதை எப்படி எடுத்துக்குவாங்கன்னு தெரியல. இன்னைக்கு கொஞ்சம் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி வரீங்களா? டாக்டர் நீங்க சொல்றது உண்மையா? அப்பாவுக்கு அப்படியா மறுபடியும் வந்துருச்சா? ஆமாங்க, அவங்களுக்கு எப்படி சொல்றது புரிய வைக்கிறதுன்னு தெரியல, கொஞ்சம் நீங்க வந்தீங்கன்னா உதவியா இருக்கும். சரிங்க டாக்டர், நான் உடனே கிளம்பி வரேன், உடனே கிளம்பி வரேன். அம்மாவை கொஞ்சம் ஆறுதலா பாத்துக்கங்க, நான் வந்துடுறேன் உடனே. ஆ சரி வாங்க. ஒரு பல்ல ஒரு பல்லுவாங்க. என்ன பாவம், நம்ம எல்லாத்தையும் ஆண்டு முடிச்சிட்டோம், நம்ம இனிமே இருக்கிறது எல்லாம் மருமகளுக்கு போட்டு அழகு பாக்கணும். நமக்குதான் பசங்க ரெண்டுமே, புள்ளன்னு ஒண்ணும் இல்ல. வந்த மருமகள்ல மகளா பத்தி எல்லாத்தையும் செய்யலாமே வைக்கலாமே, ஆனா அந்த எண்ணம் எங்க அம்மாவுக்கு இல்லவே இல்ல. அதனாலதான் அவங்க அனுபவிக்கிறாங்க. அதெல்லாம் யோசிக்காத, இத அன்னைக்கு உன் கழுத்துல கூட போட்டு பாக்க முடியல, இத போடு நான் பாக்குறதுக்கு. என்னங்க இப்படி பேசிட்டு இருக்கீங்க? பாரு நான் சரியாதான் பேசிட்டு இருக்கேன், நீ இத போடு. எங்க உங்களுக்கு கொஞ்சம் கூட வருத்தமே இல்லையா? தப்பு பண்ணுனா அவங்க வருத்தமும் இல்லாத போது நான் எதுக்கு வருத்தப்படணும்? என்னால என்னன்னே நம்ப முடியல. சின்ன பொண்ணாக்கா தான் அப்படி இருக்காங்கன்னா நீங்களும் அதே மாதிரி இருக்கீங்க. சரி நாங்க இப்படியா இருந்தாலும் நீ நல்ல வளவே இரு. இது எனக்காக போட்டு கட்டுறியா? போ, எனக்காக போட்டு கட்டுமா? முடியவே முடியாது. சரி நீ போடலைன்னா கூட என் ஃப்ரெண்டு இருக்கா அவகிட்ட கொண்டு போய் கொடுத்துக்கறேன். என்னது ஃப்ரெண்டா? ஆமா, நீ போடலன்னா அப்புறம் என் ஃப்ரெண்டு கழுத்துல இருக்கும். போடுறேன். இப்ப எப்படி இருக்கு? அது சிரிச்சாதான் சொல்ல முடியும், முறைச்சா எப்படி ச
முடியும். அட ஒரு தடவை சிரியே. முடியாது. அப்ப கூட நான் அங்க போய் போட்டு தரேன். இப்பதான் இந்த தேவதைக்கு அழகு. எம்மாடி சின்ன பொண்ணுக்குதான் ஆஸ்பத்திரியில பாத்துக்கிட்டு இருக்கீங்களாம்ல, என்ன சொன்னாங்க? என்னத்தமா சொல்லுவாங்க, ஏதோ தைராய்டு இருக்கு அப்படி இப்படின்றாங்க. நம்ம காலத்துல எல்லாம் என்ன இருந்துச்சு, இப்ப இருக்கிறதுங்களுக்கெல்லாம் பாருமா, ஒண்ணு இல்லனா ஒண்ணு, ஒண்ணு இல்லனா ஒண்ணு வந்துகிட்டே இருக்கு. என்னத்தான் பண்றதுன்னு எனக்கு ஒன்னும் புரியல. என்னமா, நம்ம குடும்பத்துல யாருக்குமே இந்த மாதிரி இருந்தது இல்லையே, இது என்ன புதுசா இருக்கு? அதைத்தான் நானும் சொன்னேன். அவதான் சொன்னா இந்த காலத்து சாப்பாடு வேற, அந்த காலத்து சாப்பாடு வேற, அதனால அப்படித்தாமா அப்படின்றா. அப்ப இதை சரிப்படுத்தவே முடியாதா? அதெல்லாம் சரிப்படுத்தலாம், மாத்திரையெல்லாம் குடுத்திருக்காங்க, சாப்பிட சொல்லிருக்காங்க,
சாப்பிட்டு பார்த்து என்ன ஏதுன்னு தெரியும். எப்படியாவது அவளுக்கும் சாப்பிட்டு நல்லபடியும் ஒரு குழந்தை பாக்கியம் கிடைச்சிட்டா அதுவே போதுமா? ஏன்னா எனக்கெல்லாம் பக்கு பக்குன்னு இருக்குது. நம்ம வீட்டுல நான் கூட ஏதாவது ஒண்ணு பண்ணி ஏதாவது பண்ணிரலாம். ஆனா அவங்க மாமியார் காரி சரியான ஆளாச்சே. எனக்கு அதை நினைச்சாதாமா அடி வயித்துல புளி கரைக்குது. அவ ஒரு நேரம் போல ஒரு நேரம் இருக்க மாட்டா. ஒரு குணம் சரியில்லாதவ. அவ வீட்டுல முதல்ல பொண்ணு கொடுக்க போறேன்னு நினைச்சு ரொம்ப சந்தோஷப்பட்டேன். நம்ம தோழியாச்சே, நம்ம பிள்ளைய நல்லா பாத்துப்பா வச்சுப்பான்னு. ஆனா இப்ப குடுத்துப்பிட்டு ரொம்ப பயமா இருக்கு. எதுவும் பேசுறதுனா கூட பயமா இருக்குது. ஏதாவது நம்ம பேச போய் பின்னாடி பிள்ளைக்கு பிரச்சனை வந்துருமோன்னு பல்ல கடிச்சுக்கிட்டு இருக்கிறேம்மா. நம்ம சின்ன பொண்ணு குணத்துக்கெல்லாம் நல்லபடியா நடக்கும் பாரு. நடந்தா அதுவே எனக்கு சந்தோஷம் தாமா. பூமாரி, ஒரு நிமிஷம் இல்ல, நான் உங்ககிட்ட பேசி ஆகணும். உங்ககிட்ட பேசுறதுக்கு எனக்கு ஒண்ணும் இல்ல, வழிய விடுங்க, நான் வீட்டுக்கு போகணும். பூமாரி, என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? நான் போன் பண்ண எடுக்க மாட்டேங்கிற உன் இஷ்டத்துக்கு இருக்க? என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? நான் எதையும் நினைக்கல. தயவு செஞ்சு என் வழியில நிக்காதீங்க. நீங்க முதல்ல கிளம்புங்க அங்க. பாரு, நான் உங்ககிட்ட பேசணும்னு தான் இவ்வளவு தூரம் வந்திருக்கேன். தயவு செஞ்சு என்கிட்ட பேச சொல்லிட்டேன். உங்ககிட்ட பேசுறதுக்கு எங்க விருப்பம் இல்ல. தயவு செஞ்சு கிளம்புங்க. ஓ, அன்னைக்கு என்கிட்ட பேசும்போது நல்லா இருந்துச்சு, இன்னைக்கு பேசும்போது கசக்குதோ? நான் எந்த எண்ணத்தோடயும் உங்ககிட்ட நான் பேசல. அப்படியே இருந்து என் கண்ணை பார்த்து பேசு. இப்பதைக்கு எனக்கு எதுக்கும் விருப்பம் இல்ல, இங்க இருந்து கிளம்புங்க. சும்மா கிளம்பு கிளம்புனா எனக்கு முடிவு தெரியாம நான் இங்க இருந்து கிளம்ப போறது இல்ல. உங்களுக்கு என்ன முடிவு தெரிஞ்சாகணும்? அன்னைக்கே நான் சொல்லிட்டேன் என் மனசுல இருக்கிறத. ஆனா ஏன் நீ இன்னும் அதை புரிஞ்சுக்காம இருக்குன்னு எனக்கு தெரியல. நீங்க என்னைக்கு எதை சொன்னீங்கன்னு எனக்கு தெரியாது. ஓ, அப்போ புரியல நான் என்ன சொன்னேன்னு. ஆமா, எனக்கு புரியல. பூமாரி, இதுக்கு மேல எப்படி நான் சொல்றது? நீ என் வாழ்க்கை துணையா வரணும்னு ஆசைப்படுறேன். உனக்கு புரியலையா? உங்கள மாதிரி ஆட்களை எல்லாம் நம்புறதுக்கே பயமா இருக்கு. எப்ப எப்படி மாறுவீங்கன்னு கூட தெரியாது. பூமாரி, நான் மாறுவேன்னு நீ நினைக்கிறியா? ஆமா, இந்த பணக்கார பசங்களே எப்ப எப்படி மாறுவாங்கன்னு தெரியாதுல்ல. சத்தியமா சொல்லு, நான் மாறுவேன் நீ நினைக்கிறியா? எதனால நான் மாறுவேன் நீ சொல்ற? நான் ஏன் மாறணும் முதல்ல? அது உங்களுக்கே தெரியும். நான் அதை சொல்லிதான் புரிய வைக்கணும்ன்ற அவசியம் இல்ல. இங்க பாரு, நான் புரியாம தான் உன்னை தேடி தேடி வந்துட்டு இருக்கேன். எதா இருந்தாலும் ஓபனா சொல்லிடு, இதுக்கப்புறம் நான் உன்னை தேடி வரவே மாட்டேன். உங்க வீட்டுல பொண்ணு பாத்துட்டாங்க, அப்படி பார்த்ததுக்கு அப்புறமே என்கிட்ட பேசி என்னையே ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? தயவு செஞ்சு சொல்றேன், என் வாழ்க்கையில நீங்க தலையிடாதீங்க. உங்களுக்கும் எனக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது. தயவு செஞ்சு இனிமே என் தேடி வரதோ எதுவுமே இருக்க கூடாது. குமாரி, நீ ஏன் இப்படி பேசுறது? சத்தியமா சொல்லு, நான் உன்கிட்ட தப்பா பழகிருக்கேன்னு என் மனசுல இருக்கதே நான் இப்பதான் சொல்லியிருக்கேன். நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? நான் வந்துட்டு உன்னை ஏமாத்துவேன்னு நீ நினைக்கிற. ஆனா அதெல்லாம் சுத்த போய் நீ நினைக்கிற மாதிரி எதுவுமே கிடையாது. அதெல்லாம் சொல்ல வேண்டியவங்க சொல்லிட்டாங்க. பாரு, யாரு என்ன சொன்னாலும் நீ அதை நம்பாத. நான் சொல்லுன, எனக்கு அப்படி எந்த இதுவும் வரல. யாரும் அப்படி என்று சொல்லல. நீயே கற்பனை பண்ணாத. ஏங்க, நீங்க யாரு எப்படிப்பட்டவன்னு எனக்கு தெரியாது. ஆனா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீங்க ஆனந்தி மேல உருகி உருகி இருந்தீங்க. அவங்களுக்காக மாறினீங்க, என்னென்னமோ பண்ணீங்க. ஆனா அவங்க இல்லைன்னு ஒரு நிமிஷத்துலயே நீங்க என் பக்கம் திரும்பிட்டீங்க. அப்படி இருக்கும்போது உங்களை எந்த இதுல நான் நம்புறது? இன்னைக்கு உங்களுக்கு நான் வேணும்னு தோணும், நாளைக்கு உங்க வீட்டுல வேற பொண்ணு பாத்துட்டாங்கன்னு சொன்னோடனே அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு தோணும். எதுக்கு இது? நாங்க ஏழை, எங்களுக்கு இருக்கிறதே போதும். இப்படியே ஆசையெல்லாம் காட்டி எங்க வாழ்க்கையில இது பண்ணிடாதீங்க. தயவு செஞ்சு இனிமே என் பின்னாடி வராதிங்க. போதும் பூமாரி, போதும். இதுக்கு மேல நீ ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? பெரிய இதுன்னு நினைச்சிட்டு இருக்கியோ? அப்படி எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. நான் எவ்வளவோ கஷ்டத்துல இருந்தப்ப எனக்கு அருமருந்தா இருந்திருக்க. நான் எல்லாராலையும் வெறுக்கப்பட்டப்போ என்கிட்ட அன்பா பேசின ஒரே ஒரு பொண்ணு நீ தான். அப்படி இருந்ததுனாலதான் உன்கிட்ட இந்த அன்பு என் வாழ்நாள் முழுக்க வரணும்னு நினைச்சேன். அதை தவிர்த்து வேற எந்த எண்ணமும் என் மனசுல இல்ல. நீ இதுக்கப்புறமும் இப்படி என்னை கஷ்டப்படுத்ததுக்கு பதிலா நான் இனிமே உன்னை டிஸ்டர்பே பண்ண மாட்டேன், போறேன். ஆனா ஒண்ணு, இனிமே உன் முகத்துல கூட நான் முழிக்க மாட்டேன். இன்னைக்கே அழுது தீர்த்துட்டா இந்த பிரச்சனை என்னையோடய முடிஞ்சிடும். இல்லைன்னா இது காலம் முழுக்க தொடர்ந்துகிட்டே இருக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயம் எல்லாரும் நல்லா இருப்பீங்க நம்புறோம். நேற்று ஒரு சிலர் அவங்களுக்கு பர்த்டே விஷயம் சொல்ல சொல்லியிருந்தீங்க, ஆனால் என்னால் சொல்ல முடியல. அதுக்கு சாரி. அதுக்காக தான் இன்னைக்கு நான் வாழ்த்துக்கள் சொல்கிறேன். கௌதம், நிவேதா 8ஆம் தேதி பிறந்தநாள் கொண்டாடுவது. ஆரிஷ் அக்ரம், அவங்களுடைய 6வது பிறந்தநாளை கொண்டாடுறாங்க. மற்றும் முகமது நிஃப்ராஸ், இவர்கள் அனைவரும் நீடோடி வாழணும்னு கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணி